ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தீப்ஸ் வ்ளாக். இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டுங்க. வீக்கெண்ட் அப்படின்னாலே பயங்கர குஷி தான். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் மைண்டாக ப்ரிப்ரேஷன், அதாவது குக்கிங்லாம் பண்ணலாம் மார்னிங். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கூட. ஏன்னா நான் விகாஷினி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் போயாச்சு. மித்துன் வந்து எங்கள் கூட இல்லை, ஏன்னா அவன் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கான். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நாங்கள் வீக்கெண்ட் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கோல்டு சாண்ட்விச் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அதுதான் ட்ரை பண்ணோம். அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபியோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் குக் பண்ணவே தேவையில்லை. இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே பச்சையாக போட்டே செய்ய போகிறோம். அதே போல் ப்ரெட்டை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணணும், க்ரில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பச்சையாகவே ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஓகே, ஸோ இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், முட்டைக்கோஸ், வெங்காயம், வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கேரட்டை மட்டும் இந்த மாதிரி துருவிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடமிளகாய் போடலாம், தக்காளி போடலாம், பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணலாம். பட் பேசிக்காக கோல்டு சாண்ட்விச்சஸில் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது. இதை மட்டும் சாப் பண்ணிட்டிங்கன்னா போதும். அப்புறம் மறக்காமல் ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கிக்கோங்க. ப்ரெட் வாங்கும்போது முடிஞ்சளவு மைதா ப்ரெட்டை விட கோதுமை ப்ரெட் வாங்கிக்கோங்க. நானும் கோதுமை ப்ரெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு வந்து சாஸு, சாஸ்னு சொல்லலாம், ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங்னு அப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வெஸ்டர்ன் ரெசிபி, இதில் வந்து சவர் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது, அதனால் நல்லா திக்காக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா வடிகட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் வழிஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தயிர் எடுத்திருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மேயனீஸ் ஆட் பண்ணுறேன். Like shine out. So every Saturday vandu Vikashni will be in the kitchen to help mommy to prepare breakfast. Aama va? Aama. Okay. So pathina nama மேயோவும் தயிரும் போட்டாச்சு, நல்லா பீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க ஃப்ளேவருக்கு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமா மிக்ஸ்டு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அது கொஞ்சம் போடுறேன். ஃப்ளேவருக்கு நம்ம எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே மிக்ஸ்டா வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்தது கொஞ்சமா இதுலயும் சில்லி எடுத்துக்கலாம், கொஞ்சமா மட்டும் சில்லி ஃபிளேக்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இதை வந்து நம்ம குக் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டு சாப்பிடுறது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டைக்கோஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. I get to mix everything. நல்லா மிக்ஸ் பண்ணு. ஸோ முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டோம், என்னன்னு சொல்லு. என்ன என்ன சொல்லு, என்ன உப்பே போடல? கொஞ்சமா சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப நிறைய தேவையில்லை இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சாட் ரெசிபீஸ்லாம் போடுறோம் இல்லையா, புதினா அண்ட் கொத்தமல்லி சட்னி, க்ரீன் சட்னின்னு சொல்லுவோம்ல, அந்த சட்னி இருந்ததுன்னா அதுவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக்கான கோல்ட் சாண்ட்விச் ரெசிபி. அடுத்தது ஒரு டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நாம் ப்ரெட் எடுத்துடலாம். ஸோ கோல்டு சாண்ட்விச்சில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நான் ப்ரெட்டில் இருக்க சைட்ஸ் அந்த ப்ரௌனாக இருக்கும்ல, அதெல்லாமே கட் பண்ணிடுவோம். இந்த கட் பண்ண பீசஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வெயில காய வச்சு மிக்சியில் அரைச்சிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணேன்னா, ஈவினிங் வந்து அப்படியே அவனில் லைட்டாக நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணாலே போதும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். லைட்டாக பட்டர் மேலே தடவியோ இல்லைனா கார்லிக் பட்டர் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்லிக் ஸ்டிக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. விக்கி தான் கட் பண்ணிகிட்ருக்கா ரொம்ப பொறுமையாக. அடுத்தது நம்ம ரெடியாக வச்சுருக்க ஸ்டஃப் இது மேலே வச்சுருவோம். ஒருவேளை உங்கள் கிட்ஸுக்கு வந்து முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படின்னாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா முட்டைக்கோஸோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கேரட் நிறையா போட்டுட்டு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் இல்லைனா மஷ்ரூமை லைட்டாக டோஸ்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மித்துன் விகாஷ் ரெண்டு பேர்த்துக்குமே முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பிடிக்காது. ஆனால் இந்த சாண்ட்விச்சுக்குள்ளே முட்டைக்கோஸ் வச்சு கொடுத்தா ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி தான் அது உள்ளே போகுதுன்னே தெரியல, அவ்வளோ சீக்கிரம் சாண்ட்விச்சை சாப்பிட்டாங்க. முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்,
கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கிட்ஸ் ரெசிபிஸ் எப்பயுமே ஷேர் பண்ணால் நான் வீட்டில் ட்ரை பண்ணி மித்துன் விகாஷ் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்கன்னா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் உங்கள் கிட்ஸுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சில வேரியேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சும்மா அழகாக வந்து மேலே ஸ்மைலி மாதிரி போட்டேன். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இது சாண்ட்விச்சாக தான் இருக்குது. இதை கோல்டு சாண்ட்விச்சாக மாற்றணும்னா நம்ம வந்து கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour 2 hour, இல்லைனா நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பிடலாம். ஸோ இது ஆன் த கோவுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி, குக் பண்ண தேவையில்லை அதுன்றது இன்னொரு ப்ளஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் டே அவுட். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வெளியில் போகலான் இருக்கோம், அதுக்கு கிளம்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தீப்ஸ் வ்ளாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிஃப்ரெண்டான ஒரு டே. என்னோட இந்த பக்கம் கிளார் அடிக்கும் குட்டி, பரவாயில்ல விடு. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் என்ன டைம் ஆச்சு, ஒரு 5:30 இருக்குமா? எக்ஸாக்ட்லி 5:30. நம்ம மித்துன் குட்டி வந்து இன்னைக்கு எங்கள் கூட இல்லை. நேத்து வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி போயிருந்தோம், போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாமேன்ட்டு போனோம். ஸோ ஒரு 1/2 hour அம்மா வீட்டில் இருக்கணும்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. சார் வந்து அங்கே வீட்டுக்கு போனதுமே எங்கள் கூட வரவே மாட்டேன்ட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவன் இந்த மாதிரி பண்ணுது. நான் வரல மம்மி அப்படின்ட்டான், நான் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டான். அப்புறம் இன்னைக்கும் கால் பண்ணி கேட்டான் அப்பா கிட்ட, இன்னைக்கும் வரலன்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து கௌஷிக்கோட விளாடணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு, அதனால வந்து வரவே மாட்டேன்ட்டான். இன்றைக்காவது நைட் போய் கூட்டதுனால நான் வரல அப்படின்னு சொல்கிறான்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதனால் மித்துன் குட்டி வந்து ஃபஸ்ட்டு டைம், அதாவது அவன் பிறந்ததுலேருந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் அவனை விட்டுட்டு நீ இருந்திருக்க. நீ ஏன்னா அம்மாய் வீட்டில் போன, சென்னை போனேன். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இருந்தது நேற்று தான், நேற்று நைட் தான். ஸோ சார் வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து காலையில் ஃபோன் பண்ணேன், அப்புறம் மதியானம் ஃபோன் பண்ணேன் அம்மாவுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப போர் அடிச்சுது, ஏன்னா மித்துன் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகிடும். எனக்கு வந்து சரி ஓகே மித்துன் இருந்தாலும் எனக்கு ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் நான் சொன்னேன் டி. சரி அப்படி நீ வரானா, நீ இருந்துக்கோ. ஓகே, ஸோ எனக்கு வந்து மித்துன் இருந்தானா ஸ்கூட்டியில் போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேத்தையும் ஸ்கூட்டியில் வச்சுட்டு போகிறது, அவன் வந்து சம்டைம்ஸ் அந்த ஸ்கூட்டியில் காத்தடிக்குது இல்லையா, அதுக்கு வந்து தூங்கிடுவான் அப்படியே. ஸோ அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் அவன் இருந்தானா வெளியில் போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். சரி விக்கி ப்ராப்ளம் இல்லை, அதனால் சரி ஓகே நம்ம வந்து சும்மா எங்காவது வெளியில் போயிட்டு வரலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு பிஸி, சாட்டர்டே அவர் வரத்துக்கு ஒரு 9:00 அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம எங்கே போகலாம். விக்கிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னா அதனால் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அது வாங்கிட்டு, சூப்பர் மார்க்கெட் சேர்த்து அது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வெரி பிக். ஆமாம், அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஈரோட்ல வந்து சாக்லேட் ரூம் ஓப்பன் ஆயிருக்கு, அது ஓப்பன் ஆயிட்டு ஒரிஜினலி இன் ஆஸ்திரேலியா. ஆமாம், 2-3 months பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கு இருக்கும். ஆ, எச்சா இருக்கும். ஆமாம், சரி அங்கே போகணும் போகணும். விக்கி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க, எல்லாமே வாங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் ரூம் வந்தாச்சு. நான் என்ன நினச்சேன்னா சாக்லேட் ரூம் இது வரைக்கும் நான் போனதில் தான் ஃபஸ்ட்டு டைம். இது வந்து சும்மா இந்த மாதிரி காஃபி, அப்புறமா வந்து மில்க் ஷேக்ஸு, அப்புறம் என்னது அந்த இது டெசர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டு மை சர்ப்ரைஸ் இங்கே பீட்ஸா, சாண்ட்விச்சஸ், அப்புறம் மெக்சிகன் ரெசிபீஸ், சைனீஸ் ரெசிபீஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருந்தது. சரிடா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு, சரி டின்னரையே முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 பக்கம் ஆயிடுச்சு. சரி நம்ம டின்னரையே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேட்டாக ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் விக்கி மெக்சிகன் ரெசிபி ஏதாவது ஒன்று சொல்லலான்னு சொன்னான்ட்டு நாச்சோஸ் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் சொன்னோம். அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு வந்து கடைசியாக சிஸ்லிங் ப்ரௌனி சொன்னோம்.
ஸோ அப்புறம் ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு 15 to 20 minutes ஆச்சு. இந்த மீன் டைம் விக்கி வந்து மம்மி ஃப்ரண்ட்லலாம் அழகழகாக சாக்லேட் வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கிரெடிட்ஸ் கோ டு விகாஷினி தான். ஸோ இதெல்லாம் வந்து விக்கி தான் ஃபிலிம் பண்ணால். ஸோ நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஸ்பான்சர் வீடியோ போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து போகிற பக்கத்தெல்லாம் ஃபிலிம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தது எங்களுக்கு. நானும் விக்கி மட்டும் வெளியில் போனது. சரி, வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்ஸ்லாம் இருந்ததுனால அதையும் அப்படியே எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஸோ சாக்லேட் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சுகர் ஃப்ரீ சாக்லேட், டார்க் சாக்லேட்டு எல்லாமே இருந்துச்சு. பேக்கேஜிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாரிஸ் ஈஃபில் டவர், அப்புறம் தாஜ்மஹால், அப்புறம் இந்த கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் சாக்லேட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஐ திங்க் உள்ளுக்குள்ளே வந்து கேக் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. கேக்கு மேலே வந்து ஃபுல்லாக சாக்லேட்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டோனட்ஸ் இருந்தது. ஸோ சாக்லேட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். இது வந்து ஈரோட்டில் இப்போ இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் இது வந்து ஆஸ்திரேலியன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர், சென்னைன்னு எல்லா பக்கமே இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ஈரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் கண்டிப்பாக இருக்கும், நோ டவுட். எனிவேஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா லாட்டரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாட்டரி பாருங்க, சூப்பராக ஹார்டின்லாம் போட்டு வந்திருந்தது. எனக்கு இது பார்த்ததும் ஹஸ்பண்ட் தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி பன்னீர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்ததும் எனக்கு மித்து ஞாபகம் தான் வந்தது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் நேச்சோஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சோஸ் கிராண்டேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து உங்களுக்கு மேலே சீஸ் சாஸ் போட்டு அலப்பினோ ஆலிவ்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. கேப்சிகம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, கூட சால்சாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ விக்கிக்கு வந்து குட் டே. நான் கண்டிப்பாக எழுதி வச்சேன் என் டைரியில். நான் ஸ்பெஷல் டேஸ் வந்து என் டைரியில் எழுதி வைப்பேன். என்னடே உள்ளே போக போகிறேன். ட்ரையே Sizzling. What is that? We came to the chocolate room. And so, your spoon? My spoon? Eat. எவ்வளோ நேரம் தான் வீடியோவை எடுக்கிறது, சாப்பிடலாம், என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா ஹாட்டாக இருக்கிற சாஸ், அப்புறம் நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் கூட, அப்படியே க்ரீமியாக இருக்கிற இந்த ப்ரௌனிங்கிட்ட சான்ஸே இல்லை. இது ஒரு சூப்பரான காம்போ. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அப்படி காசெல்லாம் விக்கிக்கு வந்து பயங்கர ஹாப்பி. அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன் விக்கி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேக்ஸ், அப்புறம் மெக்சிகன் இது அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் நானும், அப்புறம் போகலான்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி விக்கியே போயிட்டு வந்தது. அதுவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாம் அண்ட் டாட்டர் டைம். அப்புறம் வந்ததும் மேடம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கலரிங் பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ட்ராயிங், கலரிங் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, இது ஒரு கலரிங் புக் வாங்கினா அடல்ட் கலரிங் புக்கா, சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக பண்ற மாதிரி ஆர்ட். ரொம்ப டீடைலா இருக்கும், நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ கிட்ஸ்னா இந்த மாதிரி வரைய மாட்டாங்க இல்லையா, அதனால அடல்ட்னு போட்டிருக்கு. பட் இதுல வந்து ரொம்ப டீடைல் இருக்கும். ஸோ நம்ம மாதிரி நம்மளெல்லாம் வந்து பண்ணாலும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். எப்பயும் இந்த குக்கிங்கு கிளீனிங் பண்ணிட்டு ஈவன் ஒர்க் பண்றவங்களா இருக்கிறோம் அப்படின்னாலும் வீக்கெண்டில் சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டீடைல் டீட்டெயிலாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் மைன்யூட்டாக நம்ம கலரிங் பண்ணும்போது அது ஒரு ரிலாக்ஸேஷன். நிஜமாலுமே ரிலாக்ஸ்டாக இருக்கா, நல்லா இருக்குது. ஓகே, திஸ் ஐ கால் திஸ் தி டிகி பர்ட். ஸோ விக்கி வந்து காலையிலேருந்து என்ன பண்ணானா, ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் கிளாஸ் இருந்தது. ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா, பட் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க ஷீ வில் இம்ப்ரூவ் டெஃபினெட்லி.
ஸோ இந்த நாள் இனிய நாள் அப்படின்ற மாதிரி நானும் விகாஷினி மட்டும் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷல் டேவாகவும் இருந்துச்சு. அதனால தான் விக்கி அவளோட டைரியிலே எழுதி வைக்க போகிற மம்மி அப்படின்னு சொன்னால். ஸோ நீங்களும் அடிக்கடி ஃபேமிலியோட வெளில போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு நாள் அம்மா பொண்ணு மட்டும் வெளில போய் பாருங்கள், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ் இந்த விளாக் பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்கோட எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.